Welcome to Kuruvi Kitchen. Hi, hello. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். காளான் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் 5 தக்காளி, 5 பெரிய வெங்காயம், 2 எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 250 கிராம் காளான், கரம் மசாலா, நெய், மிளகாய்த்தூள், எண்ணெய், 3 கப் பாஸ்மதி ரைஸ். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாகவும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன துண்டு பட்டை 3, 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட 2 கட் பண்ணி வச்சுருக்கிற 2 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா காளான், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மூணு கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதோட டபுள் மடங்காக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அரிசி சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு தடவை கரண்டி போட்டு கிளறி மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அதிகமாக கரண்டி போட்டு கிளறணுன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிடும். லைட்டாக கிளறிக்கோங்க. இப்போ தம்மில் இருக்கு பிரியாணி. அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காளான் பிரியாணி ரெடி.